ஒரு வாழைத்தண்டு வச்சு பர்பல சாஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஷ் எடுத்து வரோம் அப்படின்னா நீ வந்து குக் இல்லை செஃப், ரொம்ப நல்லா வந்திருக்கு. சர்மா, இந்த சாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்ரி பைட் எனக்கு அந்த கிரன்ச்சினஸ் அந்த சாஃப்ட்னஸ் ஆஃப் தி அந்த வாழைத்தண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. சால்ட் ஜாஸ்தி இல்லை, கம்மி இல்லை, ஆப்டாக இருக்குது. தேங்க்யூ. த கன்டினியஸ் இஸ் வெரி குட். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிஷஸ் எல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இப்போ கிடைக்கிறது இல்லை. பைலட் ஷீட் எடுத்து வந்து வாழைத்தண்டை போட்டு பண்ணது வந்து அப்படின்னு சொல்கிற ஒரு டிஷ் வந்து இட்ஸ் இன்டர்நேஷனல் கிளாசிக். அந்த வெளியில் எனக்கு அந்த ஃபிலோபேஸ்டுடைய அந்த பட்டரோட ஃப்ளேவர் ஆகட்டும், உள்ளே நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கிறது வெஜிடேரியனாக இருந்தால் கூட அதுக்கு மீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த க்ரன்ச்சினஸ் அந்த சூயினஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு வாழைக்காய் கோலா அவருடைய அம்சம் அந்த சோம்பு போட்டது இதெல்லாம் வந்து இட் பிரிங்ஸ் அ மெமரிஸ் ஆஃப் அ குட் தஞ்சாவூரில் உட்காந்து ஒரு கோலா அவரோட சாப்பிட்ட ஃபீலிங் வந்து அதில் வந்தது. இன்கிரீடியன்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஹஸ் கம் அவுட் எக்ஸலன்ட் லெவல். இதில் வந்து அந்த பியூட்டி என்னன்னா வாழைத்தண்டு ஸ்டில் கிறிஸ்பி. ஸ்டிக்கிக்கு என்ன கொண்டு வந்தீங்க? பொட்டுக்கடலை மாவு. இதில் இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் சொல்லணும், வாழைத்தண்டில் சாதாரணமாக நார் இருக்கும், பட் இதில் வந்து கொஞ்சம் நார் கூட பார்க்க முடியல. எனக்கு அந்த வெல்லிங்டன் பஃபா அது எனக்கு எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு.